இன்றைய காலகட்டத்தில் இந்த ட்ரோன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் மூலமாக கண்காணிப்பு மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் இது போன்ற பணிகளுக்கு இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உலகம் முழுவதும். கோவை மாநகரில் இந்த ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் சட்டவிரோத செயல்களை தடுக்கக்கூடிய வகையிலும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலும், போக்குவரத்து குற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும், குறிப்பாக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் இந்த ட்ரோன் டெக்னாலஜியை எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம் என்பதற்காக இன்று டிஜிபைட்ஸ் மூலமாக காவலர்களுக்கு ட்ரோன் டெக்னாலஜி பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இதில் சைமுலேஷன் மற்றும் ஃபீல்டு ட்ரைனிங் கொடுக்க இருக்கின்றோம். இதன் மூலமாக கோவை மாநகர காவல்துறையில் இந்த ட்ரோன் ஆப்ரேட் செய்ய தெரிந்த காவலர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் இதை பயன்படுத்தி சிறப்பாக காவல் பணியை செய்வதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட ட்ரோன் இருக்கா சார்? ஒரு ட்ரோன் ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த இருக்கக்கூடிய ட்ரோனில் என்னென்ன வேறு வேறு அப்ளிகேஷன்ஸுக்கு நாம் யூஸ் பண்ணலாம், குறிப்பாக இப்போது ஒரு சில டூ வீலர்ஸ் வந்து வேகமாக அதிவேகமாக போகும்போது அதை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ட்ரோனில் இருக்குது. அதே போல் ஈவன் ரைட் கண்ட்ரோலில் கலகங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ட்ரோன்ஸ் மூலமாக டியர் கேஸ் அம்யூனிஷன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் இரவு நேரங்களில் காவலர்கள், அதாவது போலீஸ் நார்மலாக போக முடியாத இன்அக்சசிபிள் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்களில் நைட் விஷன் கேமராஸ் பொருத்திய ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான இடங்களை கண்காணிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும்.